வணக்கம். எனக்கு கொடுத்துருக்க சிறுகதையினுடைய பேர் வந்து அணங்குகொள். அணங்குகொள் அப்படின்ற அந்த தலைப்புக்கான பொருளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அணங்கு அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேய், பூதம் இல்லைனா அசுரர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயம் அப்படின்றது கொள், அதனுடைய பொருள். ஐயம்னா இப்போது ஒரு கயிறு வந்து நம்ம முன்னாடி இருக்குன்னா அதை டக்குன்னு நம்ம பார்க்கும்போது அது பாம்போ இல்லைன்னா கயிறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயப்படுவோம்ல, அதுதான் ஐயம். இதுவா இல்லைனா இதுவா அப்படின்றது தான் ஐயம். கொள்ளனுடைய பொருள் வந்துட்டு ஐயம். இந்த சிறுகதையை எழுதினவங்களுடைய பேர் வந்தது மாலதி சிவா. இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மாதிரி பாட்டியெல்லாம் இந்த காலத்தில் பார்க்குறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை படித்தேன், பாதி தான் புரிஞ்சுது, பாதி புரியல. அதுக்கப்புறம் மட்டும் ரீகால் பண்ண தான் அவங்க வந்து அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அந்த வார்த்தைக்குள்ளே மறைமுகமான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அவங்க காணொலி மூலமாக தான் பேசுவாங்க. அம்மா, அப்பா, அப்புறம் வந்துட்டு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, பொண்ணு வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே தான், ஆனால் அம்மா அப்பா கூட இல்லாமல் அவங்களும் வெளியில் தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டில் ஒரு பூஜை, திருமணத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க குடும்ப வழக்கப்படி ஒரு பூஜை பண்ணுவாங்க. அது வந்து சுமங்கலி பூஜை. சுமங்கலின்றது வந்துட்டு திருமணமானவங்க வந்துட்டு திருமணமாக போகிறவங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், கணவன் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. அமங்கலி அப்படின்ற ஆ ஒட்டு வந்து தமிழ் மொழியில் கிடையாது, வடமொழி சொல், அதான் அமங்கலி. அமங்கலி பூஜைன்றது கணவனை இழந்தவங்களுக்கு வந்து இழந்தவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா வந்துட்டு நினைப்பாங்க, அந்த பூஜை தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பின்னாடி தான் தெரியும் அது வந்து அந்த மாதிரி பூஜை கிடையாது அப்படின்றது, ஒரு பாட்டியினுடைய மூலமாக தான் தெரியும். அப்போ வந்து இதை பற்றிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கேட்பாங்க, எதுக்கு நம்ம குடும்பத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு தலைமுறையில் யாராவது ஒருத்தங்க சதி அப்படின்னா, சதினா உடன்கட்டை ஏறுதல் பொருள், சதி மூலமாக யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுக்காக பண்ணுற பூஜை தான் இது. இந்த கதை முழுக்கையுமே எதை நோக்கி போனால், நார்மாடி புடவை அதுதான் மையமாக இருக்கும் அந்த கதையில். அந்த புடவையை வந்து அந்த புடவை கட்டுறவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் அந்த கதையினுடைய மைய கருத்துவாக இருக்கும். அப்போ வந்து இந்த புடவை கட்டுறவங்க வந்துட்டு அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க, அந்த ஏரியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க தேடி பார்ப்பாங்க. அப்புறமாட்டு தான் அவங்களுக்கு தெரியும், மயிலாப்பூரில் இந்த மாதிரி புடவை கட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கவங்களாம் நிறைய பேர் பார்க்கலாம், அதனால நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் மட்டும் ஏன் இந்த பூஜை நடக்குதுன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கணவனை இழந்தவங்க வந்து அவங்க உடனே உடன்கட்டை ஏறுவாங்க, அவங்களுக்கு பண்ணுற பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க கேள்வி கேட்குறத பார்த்தா அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலத்தில் இருக்கவங்க எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் கேள்வி தான் கேட்குறாங்க, நாங்களாம் பெரியவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துப்போம், திருப்பிலாம் கேள்விலாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு. உடனே இவங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் கேள்வி கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னென்னா, இந்த கதையில் வந்து அந்த காலத்தில் இருந்ததும் இந்த காலத்தில் இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த காலத்தில் எப்படிலாம் மக்கள் இருந்தாங்க, அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் அறிவியல் முன்னேற்றத்துலேயும் சரி, மற்ற அந்த மூட நம்பிக்கையான சில பழக்க வழக்கங்கள்லேயும் சரி, அதுலேருந்தும் நம்ம வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவங்க இப்படி சொல்லும்போது இது வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோவா பரவலாக இல்லை அப்படின்ற செய்தியும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கல்கியினுடைய புத்தகத்தில் பொன்னியின் செல்வனில் வந்த அந்த கதைகளை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது அந்த காலத்தில் நடந்திருக்குது அப்படின்றதுக்கான சில எடுத்துக்காட்டுகளும் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பணி நேரமாக காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காணொலியிலேருந்து போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து வருஷா வந்து தூங்கும்போது அவங்களுக்கு வந்து கனவு வரும். அந்த கனவில் வந்துட்டு என்ன வரும்னா, ஒரு மார்வாடி பொண்ணு, புடவை கட்டின பொண்ணு வந்துட்டு அவங்க கனவில் வருவாங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே புரியும், அவங்க மராத்தியில் தான் பேசுவாங்க, ஆனால் இவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது, அது அவங்களுக்கு புரியும். அது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கனவில் நிறைய நிகழ்வுகள் எல்லாம் வரும்.
அதை அதெல்லாம் வந்து மறுநாள் அவங்களுடைய அண்ணா கிட்ட வந்து அதை வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா எனக்கு இந்த இதுக்கான விளக்கம் வந்துட்டு நான் அங்கே சென்னைக்கு போனால் தான் தெரியும், நான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அப்படி போகும்போது சென்னைக்கு வந்துடுவாங்க. அவங்க அண்ணாவால் வர முடியாது, அவங்க வெளிநாட்டில் இருக்கனால வர முடியாது. இவங்க எல்லாருமே சென்னையில் வந்து குமரன் சில்ஸ்ன்ற அந்த அந்த கடை இருக்கிற பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க. அந்த வழியில் போகும்போது ஒரு பாட்டியை பார்த்து அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்து அவங்க அந்த நார்மடி புடவையை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்ககிட்ட பேர் கேட்கும்போது தான் தெரியும் அவங்களுடைய பேர் துர்கா அப்படின்னு. அவங்க வந்து இந்த இடத்துல எப்படின்னா நம்மளுக்கு அணங்கு அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. அணங்குன்றது பேயின்ற பொருளும் இருக்குது, தெய்வத்தன்மை அப்படின்ற பொருளும் ரெண்டுமே இருக்குது. அது இந்த சிறுகதையினுடைய கடைசியில் அந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணுற மாதிரியே அந்த கதையை அமைச்சிருப்பாங்க அவங்க. அதில் எப்படி இருக்கும்னா இவங்க வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டே புடவையை கொடுத்து வாங்கிடுவாங்க அவங்கக்கிட்டே இருந்து. வாங்கிட்டதுக்கு அப்புறமாட்ட அவங்கக்கிட்ட கேட்பாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பேர் சொல்லுவாங்க துர்கா அப்படின்னு. உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்கும். நாங்கள் நடத்தினதும் துர்கா பரமேஸ்வரி பூஜை தான் நடத்தினோம் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது, கடவுள் வந்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க, நாங்கள் நல்லாயிருப்போம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பாட்டியை வந்து இது வந்து தெய்வத்தன்மைக்கான இதுவாக இருக்கும். இதில் நான் பார்த்ததுடைய அடிப்படையில் அதுக்கப்புறமா அந்த பாட்டியை வந்து வெளியில் கொண்டு விட வருவாங்க. இவங்க அம்மாவும் வருஷாவும் வருவாங்க. கீழே வரும்போது வருஷா வந்து அவளுடைய அவளுடைய ஜாக்கெட் வாங்குறதுக்காக அம்மாவை விட்டுட்டு போயிடுவாங்க. எதிர்கரையில் அவங்க அம்மா நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு சாலையோரத்துக்கு அந்த பக்கமாக வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. இவங்களுக்கு அவள் பார்த்த உடனே இவங்க நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த இதுலேயே அவங்க எப்படி வருவாங்கன்னா கோழி குஞ்சுக்குள் மெல்லிய இறையின் மென்மையாக லகுவான அசைவோடு மதிந்தார் போல நடையாக வந்தாள் அப்படின்னு. அவங்கள அப்படி அவங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. வந்ததும் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. பக்கத்தில் நின்றுட்டு இவங்க கேள்விகள் எழுப்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கேள்விகள் எழுப்புறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் செஞ்சது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த பாட்டிக்கு புடவை கொடுத்தீங்கல்ல அது வந்து அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க மனசுக்குள்ளே நினைப்பாங்க அது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்பாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க நான் தான் பார்வதி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வதி பாய் யாருன்னா அந்த பொண்ணு கனவு கண்டான்னு சொன்னல வருஷா, அவங்க கனவுல வந்தவங்க தான். இவங்களுடைய முன்னோர்களில் ஒருத்தவங்க தான் இவங்க. இவங்க தான் அந்த சதியினால் இறந்தவங்க. பார்வதி பாய்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள எப்படி காட்சிப்படுத்துவாங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா கத்திரிப்பூ கலரில் உடம்பு இருக்குது. அவங்க கட்டியிருக்க புடவை வந்துட்டு மிளகாவினுடைய அந்த நிற கலரில் புடவை கட்டியிருக்காங்க. அவங்க ஒல்லியாக இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய கண்கள் வந்து சிரிக்குது அப்படின்றாங்க. உடன்கட்டை ஏறும்பொழுது அவங்க இப்போ உடன்கட்டையில் ஒருத்தங்க இறக்குறாங்கன்னா அவங்களுடைய உடல் வந்து கொஞ்சம் கருகியனதாக இருக்கும். அது வந்து தீ அந்த உடன்கட்டை ஏறுற அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அந்த ஓமையாக சொல்லியிருப்பாங்க. அதில் அதன் பிற்பாடு வந்துட்டு அவங்க போயிட்ட உடனே அவங்க பொண்ணு வந்துட்டு அந்த ஜாக்கெட் வாங்கிட்டு வந்ததும் அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க. அவங்க அம்மா இருக்கிற நிலையை பார்த்துட்டு திகச்சிட்டு கேட்பாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க இந்த பார்வதி பாய் வந்து இங்கேருந்து ரோட்டோட அந்த சைடில் போய் நிற்பாங்க. பார்வதி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அதை கேட்டுட்டு பார்வதி பாயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த பார்வதி பாயா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. நினச்சிட்டு நீங்கள் தான் அந்த சதியா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்கணும், ஏன்னா தொலைவில் இருக்கனால கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. உடனே நம்ம மனசுக்குள்ளே நினச்சாலும் அவங்களுக்கு கேட்குமே, அதனால் நம்ம மனசுக்குள்ளேயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த சதியா அப்படின்னு சொல்லிட்டு வருஷா வந்து அவளுடைய இருதயத்துக்குள்ளடி நினைப்பான். அவங்க அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் நின்றுட்டு சிரிப்பாங்க.
அதுக்கப்புறம் அவங்க போகிறது கூட அவங்களுடைய அந்த ஆடை வந்துட்டு அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி அந்த தெய்வத்தன்மை இல்லைன்னா பேய் அவங்களே அதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது எப்படி அந்த தன்மை இருக்கவங்களுக்கு எப்படிலாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த கடைசியாக இதை முடிக்கும்போது ஒரு வரி இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் சொல்வதை கூர்ந்து கேட்டுவிட்டு அவள் சிரித்தாள். வர்ஷாவை இன்னும் ஒரு முறை பார்த்துவிட்டு பின் கச்சை அசைய அசைய கோவிலுக்கு திகைப்பு திரும்புகிற பாதையில் மிதந்து போனாள். அப்படின்னா அந்த பேயெல்லாம் போகுதுன்னா எப்படி அந்த மாதிரி காட்டுவாங்க, அந்த பொறுமையாக போகிற மாதிரி அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி.